அன்னை இந்திய விவசாயிகள் சங்கத்தின் 35வது மாநாட்டை ஒட்டி திருச்சூரில் நடைபெறக்கூடிய மாநாட்டிற்கு கீழ் வெண்மணியிலிருந்து செங்கொடியை கொண்டு செல்லும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று தமிழகத்தில் நிலப்பிரபுத்துவ குடிமைகளை எதிர்த்தும் தீண்டாமை குடிமைகளை எதிர்த்தும் சமூக ஒடுக்குமுறைகளை எதிர்த்தும் நடத்தப்பட்ட அந்த போராட்டத்தினுடைய விளைவாக வளர்ச்சி பெற்று வந்தவர்களாகவும் தோழர் பி சீனிவாசராவ் அவர்களுடைய தலைமையின் கீழ் தமிழ்நாட்டிலே துவக்கப்பட்ட விவசாயிகள் இயக்கம் நாளொருமேயும் குழந்தை உண்ணமாக தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய அனைத்து பகுதிகளிலும் தன்னுடைய கிளைகளை துவக்கி விவசாய மக்களின் நலன்களை பாதுகாப்பதற்காக நாளரின் போராட்டங்களை ஈடுபடுத்தியது. அந்த போராட்டங்களின் விளைவாகத்தான் தஞ்சை தாரணியிலும் விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், கிராமப்புறத்தினுடைய ஏழை மக்கள் ஆகியோரை ஒன்று திரட்டி செம்படியானது மகத்தான போராட்டங்களை நடத்தி பெரிதும் வளர்ச்சிகின்றது. இதை கண்டு ஒருமை பொறாமைப்பட்ட நிலப்பிரபுத்துவ வர்க்கத்தினுடைய உரிமையாளர்கள் நினைத்ததுதான் கீழ்வன்மணி படுகொலையாகும். இந்த கீழ்வன்மணி படுகொலையிலே அவர் உயிர் தியாகம் செய்த அத்தனை தோழர்களுக்கும் நாம் இன்றென்றைக்கும் கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு அந்த புரட்சிகரமான தியாக பூமியான கீழ்வன்மணியிலிருந்து திருச்சூரில் நடைபெறக்கூடிய அகில இந்திய விவசாய சங்கத்தின் 35வது மாநாட்டிற்கு இந்த புரட்சிகரமான செங்கொடியை ஏந்தி செல்லும் தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்களை எடுத்துக் கொள்கிறேன் என்று உலகத்திலே நான் கூறிக்கொண்டு தான் சலாம்.